நேத்து வந்து கால்குலேட்டர்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம். அதுல மெயின் மெத்தட் வச்சிட்டோம். கால்குலேட்டர்ங்கற கிளாஸ்ல மெயின் மெத்தட் வச்சிட்டோம். அதுல cc ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அதுல இருந்து subtract ன்னு ஒரு மெத்தட கால் பண்ணோம். add ன்னு ஒரு மெத்தட கால் பண்ணோம். இதுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணோம். இப்போ இந்த ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றதுல ஏற்கனவே மெத்தட் ஓவர்லோடிங் நம்ம பாத்துறோம். இப்போ இதுலயே அதே மாதிரி மெத்தட் ஓவர்லோடிங் பண்ணனும்னா பண்ணலாம். நீங்க 100 200 300 இப்படி கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இதான் மெத்தட் ஓவர்லோடிங். நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? மெத்தட் ஓவர்லோடிங்னா என்ன அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டு கிளாஸ் பேக்கேजेसல எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறதை பார்க்க போறோம். அப்ப முதல்ல பேக்கேஜ்னா என்ன? அப்ப பின்னாடி எக்லிப்ஸ்ல யூஸ் பண்ணும்போது எக்லிப்ஸ்ல டைரக்ட்டா பேக்கேஜ் கிரியேட் பண்ணி தான் பண்ணுவோம். அத நான் எப்படி மேனுவலா பண்றது அப்படிங்கறத தான் இப்போ டிஸ்கஷன். பொதுவா எக்லிப்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எக்லிப்ஸ்ல workspace அப்படினு ஒன்னு கிரியேட் பண்ணுவாங்க. workspace தான் இருக்குறதுல பெரிய ஏரியான்னு வெச்சுக்கோங்களேன். ஆபீஸ் தான் workspace அப்படினு வெச்சிட்டா ஆபீஸ்ல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல இருக்கோம். இப்போ ஆபீஸ் தான் workspace அப்படினா ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல இருக்கோம். அதுதான் உண்மையிலேயே ப்ராஜெக்ட். workspaceக்கு அப்புறமா ப்ராஜெக்ட்ஸ்க்கு கீழ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு மாடியூல்ல இருக்கோம். அந்த மாடியூல் தான் packages. ஒவ்வொரு மாடியூல்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஜாவா கிளாஸ்ல வர்க் பண்ணிட்டு இருக்கலாம். அதான் classes. இதுதான் இதோட ஹையரார்க்கி. workspace வந்து ரொம்ப பெருசு. அதுக்கு அப்புறம் projects, அதுக்கு அப்புறம் packages, அதுக்கு அப்புறம் classes. classesக்கு கீழ ஒவ்வொரு கிளாஸ்லயும் நிறைய methods இருக்கும், நிறைய variables இருக்கும். ஒவ்வொரு methodsலயும் நிறைய blocks இருக்கலாம். blocksங்கிறது for while இந்த மாதிரி blocks இருக்கலாம், static block இருக்கலாம், இந்த மாதிரி blocks இருக்கலாம். அப்போ இந்த ஹையரார்க்கி தான் நம்ம பண்ண போறோம். இந்த ஹையரார்க்கி இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி வொர்க்ஸ்பேஸ் பத்திலாம் இப்போதைக்கு நம்ம வரி பண்ண போறது இல்ல. குட்டி குட்டி புரோகிராம்ஸ் தான் பண்ண போறோம். நான் எப்படி ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்றது, அந்த பேக்கேஜ்ல நான் எப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றது, இத வந்து எக்லிப்ஸ் இல்லாம நான் எப்படி பண்றது, இதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்போ இப்போ நம்ம பேக்கேஜ் கிரியேட் பண்ணி அதுல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணனும். அப்போ நான் பேக்கேஜ் கிரியேட் பண்றதுக்கான கீவேர்ட் பேக்கேஜ். என்னோட பேக்கேஜ்க்கு நான் என்ன வேணாலும் பேர் வெச்சுக்கலாம். பேக்கேஜ்ங்கிறது பொதுவா ஃபோல்டர் அப்படிங்கற மாதிரி வெச்சுக்கோங்களே. அந்த ஃபோல்டர்க்கான மீனிங் அவ்வளவுதான். நம்ம என்ன வேணாலும் பேர் வெச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு சும்மா p1 அப்படினு பேர் வைக்கிறேன். பேர் வெச்சிட்டு இங்க வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். பப்ளிக் கிளாஸ் இப்போ bank b அப்படின ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ்ல மெயின் மெத்தட் வெச்சுக்கிறேன். public static void main string array arguments அப்படின மெயின் மெத்தட் வெச்சிக்கிறேன். இதுல ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸை சேவ் பண்ணனும். எப்பவுமே சேவ் பண்ற மாதிரியே தான் சேவ் பண்ண போறேன். ஜாவாங்கற ஃபோல்டர்ல தான் இந்த bank b அப்படிங்கிறது இருக்க போகுது. bank b.java அப்படிங்கிறது இருக்க போகுது. இத இப்போ கம்பைல் பண்ண போறேன். அப்போ கம்பைல் பண்றதுக்கு java cd என்னோட லொகேஷனுக்கு போய்க்கிறேன். அந்த லொகேஷன் போயிட்டு இப்போ கம்பைல் பண்ணனும். வழக்கமா கம்பைல் பண்ணா bank bங்கற டாட் கிளாஸ் அதே ஃபோல்டர்ல கிரியேட் ஆயிடும். இப்போ நான் கம்பைல் பண்றதுக்கு java c -p -d bank b.java இப்படி கம்பைல் பண்ணா இந்த வேற ஒரு ஃபோல்டர்ல உங்களோட dot class file generate ஆகணும் அப்படி நினைச்சா இந்த java c -d .space இத கொடுக்கணும். டைரக்ட்டா java c bank b.java ன்னு கொடுக்க கூடாது. இப்போ நான் இதல உங்களுக்கு போய் காட்றேன். இப்போ பாருங்களே இந்த இடத்துல bank bங்கிறதுக்கு எனக்கு எந்த dot class ஃபைலும் ஜெனரேட் ஆகல. அதுக்கு பதிலா p1 அப்படினு ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ அந்த ஃபோல்டருக்குள்ள இப்போ என்னோட bank b dot class ஃபைல் இருக்கு. அப்ப நான் அந்த ஃபோல்டருக்குள்ள இருக்கிற இந்த கிளாஸை நான் எப்படி ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கிறது அது வேணா ட்ரை பண்ணுவோமா? இந்த இடத்துல system.out.println நான் சும்மா ஹாய் அப்படின்னு கொடுத்துறேன். இந்த ஹாய் வந்து எப்படி அவுட்புட் பார்க்கிறது? இப்போ அவுட்புட் பார்க்கிறது வழக்கமா என்ன பண்ணுவோம்? ஜாவா bank b அப்படினு இங்க கொடுத்துருவோம். ஆனா இப்போ இப்படி கொடுக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? bank b ன்னு ஒரு dot class ஃபைல் இந்த ஃபோல்டர்ல கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணனும்னா எப்பவுமே கிளாஸ் நேம் கொடுக்கும்போது எந்த ஃபோல்டர் அதுல இருக்கிற இப்போ p1.bankb அப்படினு கொடுக்கணும். இப்படி கொடுத்தாதான் ना अदु सेव कंपाइल हाई कुडुत्तदुक्कु कंपाइल पण्णनुम कंपाइल पण्णिट्टु ना पार्थेन्ना जावा ना चेंज पण्णिरुंदेनल्ला अदनाल इप्पो एनक्कु हाई अप्पडिनु आउटपुट वरुम इप्पो नींगलुम इदु पण्णरींगला ஒரு பேக்கேஜ்ல எப்படி கிளாஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கறோம். இதுல பேக்கேஜ் பத்தி ஏதாவது क्वेश्चंस ஏதாவது இருந்தா சொல்லுங்க. எங்க சேவ் பண்றீங்க? நார்மலா சேவ் பண்றதா .java கொடுத்து சேவ் பண்றதா? ஓகே, பேர் மட்டும் p1.java ன்னு கொடுத்து சேவ் பண்ணிடுறதா? இல்ல கிளாஸ் நேம் தான். ஓ, இதுக்கு கிளாஸ் நேம் .java ன்னு சேவ் பண்றீங்க. இப்போ அடுத்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணப் போறோம். இதே பேக்கேஜ்லயே அடுத்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணப் போறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வேற பேக்கேஜ்ல கிரியேட் பண்ணப் போறோம். அப்போ பேக்கேஜ் கிரியேட் பண்றதுக்கான கீவேர்ட் என்ன? பேக்கேஜ். அதே பேக்கேஜ்ல பேக்கேஜ் p1 செமிகோலன் பப்ளிக் கிளாஸ் இப்போ கஸ்டமர் ஏற்கனவே கஸ்டமர் கிரியேட் பண்ணிருக்கோமா? இந்த ஜாவா ஃபோல்டர்ல கஸ்டமர் இல்ல. அப்போ கஸ்டமர்னு இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். கஸ்டமர்னு கிரியேட் பண்ணிட்டு இப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் void main array arguments இப்படி கொடுத்துட்டேன். நீங்களும் இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல, கஸ்டமர்னு ஒரு கிளாஸ், அந்த பேக்கேஜ் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா. இப்படி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுங்களே. கிரியேட் பண்ணி அதுல அதே ஃபோல்டர்ல சேவ் பண்ணிருங்க. கஸ்டமர் அப்படினு சேவ் பண்ணிருங்க. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த கிளாஸ்க்கு அந்த கிளாஸையும் கனெக்ட் பண்ண போறோம், அவ்வளவுதான். அப்ப அந்த கிளாஸ்ல இருக்கிற எந்தெந்த மெத்தட்ஸ் எந்தெந்த வேரியபிள்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இப்போ பார்க்க போறோம். முதல்ல என்ன பண்ண போறேன்னா இந்த பேங்க்ல போயிட்டு ஒரு குளோபல் வேரியபிள் ஒன்னு கிரியேட் பண்ண போறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு குளோபல் வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். இப்போ பப்ளிக் நான் குளோபல் வேரியபிள் இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணல. இப்போ நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றேன், சரியா? ஸ்ட்ரிங் அதுல எஸ் கேபிட்டல். நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங் name equals to ஏதோ ஒரு பேங்கோட பேர் வச்சுக்கிறேன். இப்போ இந்தியன் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் நேம் வச்சுக்கிறேன். இதே மாதிரி பப்ளிக் இன்டிஜர் ஏதாவது டோர் நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த பேங்க்கை போய் நம்ம ரீச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த டோர் நம்பர் ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். பப்ளிக் ஃப்ளோட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்து 2.5f அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் பேங்க் ரிலேட்டடாக இருக்கிற ஃபீல்ட்ஸ், குளோபல் வேரியபிள்ஸ், அதோட வேல்யூஸ். இப்போ நான் இப்போதைக்கு இந்த மூணு இது போக வேறு ஏதாவது எல்லா டேட்டா டைப்லேயும் ஒன்று ஒன்று சேர்க்க போகிறேன், அவ்வளோதான். இப்போ நான் பூலியன் இன்றைக்கி ஓப்பனாக இருக்குமா அப்படின்னா இன்றைக்கி ஆமாம் இன்றைக்கி ஓப்பனாக தான் இருக்கும், ட்ரூ அப்படிங்கிறது சேர்க்க போகிறேன். இந்த நாளையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை மறந்துடாமல் சேவ் பண்ணிட்டேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இப்போ பேங்க் பிஏ திரும்ப போய் கம்பைல் பண்ணுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் bank b.java compile ஆயிருச்சு. ஏன்னா இதில் சேவ் பண்ணி எடிட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இதை கம்பைல் பண்ணதுக்கு அப்புறமா கஸ்டமர் கிளாஸ்லேருந்து இதை ஆக்சஸ் பண்ண போகிறோம். இப்படி பண்ணிடுறீங்களா? இந்த 4 லைனை ஆட் பண்ணிடுறீங்களா? இப்போ இந்த 4 வேரியபிளையும் நம்ம கஸ்டமர் கிளாஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது நல்லா பாருங்கள். இது வேறு ஒரு கிளாஸில் இருக்கிற வேரியபிள்ஸ். இப்போ நம்மக்கிட்ட 2 கிளாஸ் இருக்குது. ஒன்று பேங்க் பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது, இங்கே தான் 4 வேரியபிள் இருக்கு. இந்த பக்கம் கஸ்டமர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இவங்க 2 பேருமே p1 அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்காங்க. p1 அப்படிங்கிற ஃபோல்டரோ இல்லை p1ங்கிற பேக்கேஜ்லேயும் இருக்காங்க. இது இது கஸ்டமர், இது பேங்க், அவ்வளோதான். அப்போது இந்த 4 வேரியபிளையும் நான் இப்போ ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா எனக்கு இந்த இடத்துல போய் நின்னா தான் நான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லையா? அப்போ நான் இந்த இடத்துல போய் நிற்கணுன்னா என்ன பண்ணுறது? இதுதான் ஆப்ஜெக்ட். பேங்க் கிளாஸுக்கு நான் இப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ வாங்க இந்த பேங்க் கிளாஸில் பேங்க் கிளாஸோட ஆப்ஜெக்டை கஸ்டமர் கிளாஸில் ரெஃபர் பண்ண போகிறேன். இப்போ பேங்க் பி அப்படிங்கிறதுக்கு பி சும்மா பிபின்னு வச்சுக்கிறேன். இதில் நியூ பேங்க் பி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? கஸ்டமர் கிளாஸில் இல்லை, பேங்க்கில் தான் இருக்குது. அவரை கஸ்டமர் யூஸ் பண்ணுறாரு, அவ்வளோதான். ஆப்ஜெக்ட் பேங்க்கோடது, அதை இவர் யூஸ் பண்ணுறாரு. அப்போ யூஸ் பண்ணி இந்த இடத்துல இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பிபி டாட் அங்கே என்னென்னலாம் கொடுத்தோமோ அது எல்லாமே டாட் வச்சு நேம் டோர் நம்பர் இன்ட்ரெஸ்ட் ஓப்பன் இது நாளையும் இப்போ நான் நேம் வருதான்னு பார்க்க போகிறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பிபி டாட் டோர் நம்பர் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் we dot open a interest system dot out dot print इधर आप डे निंगले इधर ट्राई पनी पारंगे bb dot open इधर नाले उंगलाना access पन्ना मुड़ी था आवला दाने इधर नाले access पन्ना मुड़ी ना और level तेरंजी की टाव आठ discussion पला वाड़ा कंपोला निंगे इधर पनी टे इधर compile पनी run पन्ने एप्पो change पन्ना ले पर java c space hyphen d space dot space customer.java compile பண்ணியாச்சு இப்போ java customer error sorry java na customer னு கொடுத்துட்டேன் பாருங்க java p1.customer இப்படி வந்துருச்சா ஒருவேளை நீங்க package name கொடுக்கலனா இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும் ஏன்னா .class file இருக்காது அதனால load main class customer னு வந்துரும் இப்போ java p1.customer அப்படினு கொடுத்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி பாருங்க நீங்க இத டைப் பண்ணி முடிங்க அடுத்து இத சொல்றேன் நம்ம பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணப் போறோம்னா அங்க மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணப் போறோம் அங்க இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் அப்ப மெத்தட்ஸ் எல்லாம் ஆக்சஸ் பண்றதுக்கு ரெண்டு மூணு மெத்தட் நான் இங்க வந்து கிரியேட் பண்றேன் இப்போ public void open account சும்மா அப்படியே ஒரு மெத்தட் கிரியேட் பண்றேன் இப்படி ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி இத ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு பார்க்க போறேன் அவ்வளவுதான் system.out.println account opening அப்படினு இங்க ஒரு மெசேஜ் கொடுத்துக்க போறேன் இத என்னால ஆக்சஸ் பண்ண முடியுதா இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்ப நான் இத இங்க கிரியேட் பண்ணிட்டேன் இங்க கிரியேட் பண்ணி இத சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணிட்டு மறந்துராம இதையும் கம்பைல் பண்ணிருங்க ஏனா அப்டேட்டட் வேணும்ல java c space - d space dot space bankb.java இப்போ கம்பைல் ஆயிருச்சு இது வரைக்கும் பண்ணிட்டு இந்த மெத்தட கஸ்டமர் கிளாஸ்ல இருந்து கால் பண்ண போறோம் அவ்வளவுதான் இப்போ இது பண்ணிடுறீங்களா இது பண்ணனே சொல்லுங்க அடுத்த ஸ்டெப் வரலாம் இப்போ இத கஸ்டமர் கிளாஸ்ல இருந்து ஆக்சஸ் பண்ண போறோம் இப்போ பாருங்க bb.open account அந்த மெத்தட் நேம் அப்படியே இங்க கால் பண்ண போறோம் அவ்வளவுதான் ஓபன் அக்கவுண்ட்ங்கறதை இங்க கால் பண்ண போறோம் வேற ஒரு கிளாஸோட மெத்தட்ஸை நாம எப்படி ஆக்சஸ் பண்றது அதான் நாம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்குது வேற ஒரு கிளாஸ்ல அந்த கிளாஸ் மெமரியை இந்த கிளாஸ்ல இருந்து எப்படி ஆக்சஸ் பண்றது அதான் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இதுல ஓபன் அக்கவுண்ட்ங்கறத கால் பண்ண போறேன் ஓபன் அக்கவுண்ட்ங்கறத இங்க கொடுத்துட்டு வழக்கம் போல இத கம்பைல் பண்ண போறேன் கிளியர் அப்ப arrow பிரஸ் பண்ணீங்கனாலே நீங்க பண்ண இதுவரைக்கும் கொடுத்த கமாண்ட்ஸ் எல்லாம் வந்துரும் யாராவது நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்க்கு புதுசா இருந்தீங்கன்னா கம்பைல் பண்ணிக்கலாம் திரும்ப java p1.customer அப்படினா இந்த அக்கவுண்ட் ஓபனிங்கிறது எனக்கு வந்துருச்சு இப்போ இது வரைக்கும் பண்ண முடியுதா இதுல ஏதாவது டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா பார்த்துட்டு சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் இப்போ இந்த ஓபன் அக்கவுண்ட்ங்கறத பார்த்தாச்சு இப்போ என்ன பண்ண போறோம் தெரியுமா இந்த ஓபன் அக்கவுண்ட்க்கு என்னோட கிளாஸ்ல இங்க நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல string name equals to அப்படினு அந்த உங்க எல்லாரும் அவங்கவங்க பேரை கொடுத்துக்கோங்க நான் சும்மா இங்க என் பேரை கொடுத்துக்கிறேன் இப்படி கொடுத்துட்டு இந்த பேரை நான் பாஸ் பண்ண முடியுமா ஓபன் அக்கவுண்ட்க்கு இப்போ நான் தான் கஸ்டமர் நான் போய் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும் அப்போ நான் இந்த நேமை பாஸ் பண்ண முடியுமா அப்போ ஓபன் அக்கவுண்ட்க்கு பாருங்க ஓபன் அக்கவுண்ட்ங்கிறது பேங்கோட ஆக்டிவிட்டி இப்போ பேங்க் தான் நமக்கு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுது நம்ம போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு போய் கேக்குறோம் அப்போ ஓபன் அக்கவுண்ட்ங்கற ஒரு ஆக்டிவிட்டி பேங்க்ல இருக்கு ஆனா இன்புட் கஸ்டமரோட அதுக்கு கொடுக்கிற இன்புட் கஸ்டமரோட அப்போ இந்த இடத்துல ஓபன் அக்கவுண்ட்க்கு பிராக்கெட்ல நான் இப்படி நேம் னு கொடுக்கிறேன் என்னோட நேமை நீங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணும்போது எடுத்துக்கோங்க அப்படினு நான் இப்படி நேம் கொடுக்கிறேன் நேம் கொடுத்து சேவ் பண்றேன் வழக்கம் போல கம்பைல் பண்றேன் java c space - d space dot space customer.java அப்படினு கொடுக்கிறேன் இந்த மாதிரி எரர் வருதா உங்களுக்கு அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க ரெண்டு எரர் வரணும் இப்படி ரெண்டு எரர் வருதா அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க ஓகே இந்த எரர் தான் இப்ப டிஸ்கஷன் என்ன எரர் கஸ்டமர் java லைன் நம்பர் 12ல என்ன இருக்கு நேம்ங்கறத நம்ம இங்க கொடுத்துட்டோம் என்ன சொல்றாங்க எரர் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம் cannot be referenced from a static context ஆமா அதாவது இப்போ என்னன்னா இது வந்து ஒரு மெயின் மெத்தடுங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட். அப்போ ஸ்டாட்டிக் மெத்தட்னா என்ன அர்த்தம்? இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்டாட்டிக்ங்கிறது கிளாஸ் பற்றி பேசுகிறது. ஆனால் இங்கே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் முத்துங்கிறது ஸ்டாட்டிக்கா? ஸ்டாட்டிக் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை பற்றினது. ஏன்னா கஸ்டமரில் நிறைய பேர் இருக்கலாம், அந்த கஸ்டமரில் இவர் ஒருத்தர், அவ்வளோதான். அப்போ இது ஸ்டாட்டிக் இல்லை, இது நான் ஸ்டாட்டிக். இது நான் ஸ்டாட்டிக்னு எப்படி சொல்கிறோம்? ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு இல்லை, இதுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு இல்லை. ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டு இல்லைங்கிறதுனால இதை நான் ஸ்டாட்டிக்னு சொல்கிறோம். சரி, அப்போ ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்டை சேர்த்துட்டா தான் இதை ஸ்டாட்டிக்னு எடுத்துக்கும். ஸ்டாட்டிக்கை மட்டும்தான் அதே கிளாஸில் ஆப்ஜெக்ட் நேமோ இல்லை கிளாஸ் நேமோ கொடுக்காமல் டைரெக்டாக இப்படி யூஸ் பண்ணலாம். அப்படி ஸ்டாட்டிக்காக இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தான், எப்படி அந்த கிளாஸில் எங்கள் பேங்க் கிளாஸில் இருக்கிற இந்த வேரியபிள்ஸ் எல்லாம் குளோபல் வேரியபிள்ஸ் தானே, இந்த குளோபல் வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தானே ஆக்சஸ் பண்ணோம். அப்போ அதே ரூல் தானே இங்கே இருக்கிற குளோபல் வேரியபிளுக்கும் உண்டு, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி தானே அதை ஆக்சஸ் பண்ணணும். அதனால தான் எரர் காமிக்குது. அதான் ஃபர்ஸ்ட் எரர், நான் ஸ்டாட்டிக் வேரியபிள். கிளியராக சொல்லிடுச்சு, நான் ஸ்டாட்டிக் வேரியபிள் நேம். நேம்னு நீங்கள் வச்சுருக்கிறது ஒரு நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், ஆனால் நீங்கள் அதை ஸ்டாட்டிக் கான்டெக்ஸ்ட், ஸ்டாட்டிக்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்க. ஸ்டாட்டிக்ங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் யூஸ் பண்ணால் தான் நீங்கள் கிளாஸ் நேமோ ஆப்ஜெக்ட் நேமோ கொடுக்காமல் டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு. சரி, அப்போ நான் அதை இது பண்ணணும்னா இப்போதைக்கு நான் சும்மா இதை ஸ்டாட்டிக்னு கொடுத்தா அந்த எரர் போயிடுதான்னு பார்க்குறேன். இப்போ நான் இங்கே ஸ்டாட்டிக்னு ஆட் பண்ணிட்டேன். ஸ்டாட்டிக்னு ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ லைன் நம்பர் 12லேயே எனக்கு 2 எரர் காமிக்கிது. இது ஒரு எரர் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள், இன்னொரு எரர் காமிக்கிது மெத்தட் ஓப்பன் அக்கௌண்ட் இன் கிளாஸ் பி. அதை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். மொத்தத்தில் எனக்கு இருக்கிறது 2 எரர்ஸ் கரெக்டாக. அந்த 2வை ஒன்றா மாற்ற முடியுதா அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்கிடுறேன். ஜாவா சி ஸ்பேஸ் -d ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் கஸ்டமர் டாட் ஜாவா. எரர் 1ஆ மாறிடுச்சு. எப்படி இங்கே ஸ்டாட்டிக்னு மாற்றினதுனால எரர் இங்கே 1ஆ மாறிடுச்சு. உங்களுக்கும் இப்படி ஸ்டாட்டிக்னு மாற்றி பாருங்கள், எரர் 1 கம்மியாகிடுச்சா பாருங்கள். அடுத்த எரரை அடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அடுத்த எரரை ரெக்டிஃபை பண்ண போகலாமா? இப்போ தான் அடுத்த எரர் பற்றின டிஸ்கஷன். ஒரு எரர் போயிடுச்சு, அடுத்த எரரும் அதே லைனில் தான். என்னவா மெத்தட் ஓப்பன் அக்கௌண்ட் இன் கிளாஸ் பி. எல்லாமே கிளியராக சொல்லிடுது. நீங்கள் ஓப்பன் அக்கௌண்ட்டுன்னு ஒரு மெத்தடை வச்சுருக்கீங்க, அது கிளாஸ் பேங்க் பிங்கிறதுல இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்களேன், cannot be applied to given types. நீங்கள் open account-னு ஒன்று கொடுத்துருக்கீங்க, அதில் நேம்னு ஒரு வேரியபிள் நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க. ஆனால் எனக்கு இருக்கிற ஓப்பன் அக்கௌண்ட்டில் ஆர்குமெண்ட்டே அவங்க வாங்கலை, எம்டியாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிறத. ஆனால் நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க? இந்த ஓப்பன் அக்கௌண்ட்டோட ப்ராக்கெட்ஸில் எதுவுமே கொடுக்காம அவங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் நேம்னு ஒன்று பாஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த நேமை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. இதுதான் இப்போ ஜாவா நம்மக்கிட்ட சொல்கிறது, எனக்கு ரெக்வயர்டு வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ், தயவுசெய்து இந்த நேமை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக ஓப்பன் அக்கௌண்ட்டோட அவுட்புட்டை கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் அது இல்லாமல் ஃபவுண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டீங்க. அப்போ அதாவது ஜாவா நம்மக்கிட்ட என்ன பேசுது, ஆக்சுவல் அண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட் லிஸ்ட் டிஃபர் இன் லென்த். அங்கே இப்போ நீங்கள் ஆக்சுவலாக இங்கே நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இங்கே எத்தனை இருக்குது? 0, அதாவது ஆர்குமெண்ட்ஸே இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் பாஸ் பண்ணுறது 1. அப்போ அந்த அங்கேயும் இங்கேயும் நம்பர் மேட்ச் ஆகலை, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். இதுதான் ஜாவா நம்மக்கிட்ட சொல்கிற மெசேஜ். சரி, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது 2 சாய்ஸ். சாய்ஸ் நம்பர் 1, இப்போது இவர் நேம் அனுப்புகிறார்ல, அப்போ அந்த நேமை வாங்கிறதுக்கு இங்கே இந்த இடத்துல ஸ்ட்ரிங் கஸ்டமர் நேம் அப்படின்னு நம்ம இங்கே ஒன்று ஆட் பண்ணிட்டோன்னா அந்த நேம் இந்த கஸ்டமர் நேமுக்கு வந்துடும். வந்தவுடனே இங்கே அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார் அப்படின்னு டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு ப்ளஸ் கஸ்டமர் நேம் இப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இது சாய்ஸ் நம்பர் 1. இப்போதைக்கு இதை தான் பண்ண போகிறோம். இதுவே எரரை ரெக்டிஃபை பண்ணிடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை அடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜாவா சி ஸ்பேஸ் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ். இப்போ பேங்க்கை எடிட் பண்ணியிருக்கேனே, அதனால் பேங்க் பி டாட் ஜாவா. இப்போ திரும்ப கஸ்டமரை கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன், அந்த எரர் போயிடுச்சா அப்படின்னு. எரர் போயிடுச்சு. இப்போ ஜாவா சி p1 டாட் கஸ்டமர் கிளாஸ் நேம்ஸ் என்ன சொல்ல ஜாவா ஜாவா p1 டாட் கஸ்டமர் ரன் தானே பண்ணுறேன். அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார் முத்து அப்படின்னு வந்துருச்சா? இப்போ நீங்களும் இது பண்ணுங்கள். இந்த இடத்த ஆட் பண்ணுங்கள், ஸ்டெப்பெல்லாம் சொல்லிடுறேன். இங்கே ஆட் பண்ணுங்கள், பேங்க் பியை கம்பைல் பண்ணுங்கள், கஸ்டமரை கம்பைல் பண்ணுங்கள், கஸ்டமரை ரன் பண்ணுங்கள். நான் இந்த ஸ்க்ரீனை வேணால் அப்படி ஓரமாக வைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ இதோட அவுட்புட் பார்த்துட்டோம். நம்ம இப்போது நம்ம வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிறதுக்கு நமக்கு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணதை ரெண்டு ஆங்கிளில் நம்ம இதை ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, இந்த ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிறதுக்கு டைரெக்டாக இப்படி ஆர்குமெண்ட் இங்கே பாஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு சாய்ஸ், இந்த மெத்தடில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணி வழக்கம் போல் பழசாவே சேவ் பண்ணிட்டோம்னா ஒரு எரர் காமிச்சது அப்படியே தானே இருக்கும். இப்போ இதை எடுத்துகிட்டு இங்கே பாருங்களேன், இப்படி கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரிங் கஸ்டமர் நேம் இப்படி கொடுத்துக்கலாம். இது ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி கொடுத்தா அப்போ இங்கே இருக்கிற கஸ்டமர் நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மெத்தட் ஓவர் லோடிங்க்கு கீழே வந்துடும். இப்போ நான் எழுதியிருக்கிறது யாருக்கும் புரியலையா? யாராவது புரியாதவங்க இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிறத அப்படியே வச்சுட்டேன். பழசை எனக்கு வந்த எரருக்கு நான் புதுசாக ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிட்டேன். ரெண்டு சாய்ஸும் கரெக்டு தான். இப்போ இந்த ஓப்பன் அக்கௌண்ட் கால் ஆகாது, இந்த ஓப்பன் அக்கௌண்ட் கால் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னே வச்சுக்கிறேன். இதை சேவ் பண்ணிடுறேன். இதை நான் இப்போ கம்பைல் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நான் பேங்க்கை தானே எடிட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜாவா சி ஸ்பேஸ் -t ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் பேங்க் பி டாட் ஜாவா கம்பைல் ஆயிடுச்சு. இதே மாதிரி ஜாவா சி ஸ்பேஸ் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் கஸ்டமர் டாட் ஜாவா அதுவும் கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ ஜாவா சி ஜாவா p1 டாட் கஸ்டமர் அப்படின்னா எனக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார் அப்படின்னு கொடுத்து எனக்கு வந்துடுச்சு. இது மெத்தட். பழசில் ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் மெத்தடை நீங்கள் எடிட் பண்ணிங்க, அதை அப்படியே வச்சுட்டு புதுசாக மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். இது புரியுதுல? இது யாருக்கும் புரியலைன்னா கேளுங்க. சரி, இது புரிஞ்சிருச்சு. இது புரிஞ்சிருச்சுன்னா இப்போ நமக்கு வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஓப்பன் அக்கௌண்ட்லேருந்து ஓப்பன் அக்கௌண்ட்லேருந்து இப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண உடனே இப்போ பாருங்களேன், இவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஆர்குமெண்ட் இப்போ நமக்கு வந்து வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறாங்க. என்ன ரிட்டர்ன் பண்ணுறாங்க? அக்கௌண்ட் கிரியேட்டட் அப்படின்னு மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. இப்படி பண்ணலாமா? இப்போ நமக்கு மெசேஜ்லாம் வருதுல்ல, உங்களுக்கு வந்து இவ்வளோ டெபிட் ஆகிருக்கு, இவ்வளோ கிரெடிட் ஆகிருக்குலாம் மெசேஜ் வருதுல்ல. அது மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் ஆனோடனே உங்களுக்கு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக வந்தீங்க, அக்கௌண்ட் கிரியேட்டட்னு ஒரு மெசேஜ் வருது. அப்போ நம்ம இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்? ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த டேட்டா டைப் இங்கே இருக்கணுமா வேண்டாமா? இருக்கணும். அப்போ நான் இங்கே ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்றேன். சரி, அப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணுறேன். சரி, இப்போ இந்த மெத்தடை எங்கே கால் பண்ணுறீங்களோ அங்கே இந்த அக்கௌண்ட் கிரியேட்டட் ரிட்டர்ன் ஆகும். ஆமாவா? ஆமாங்க. நான் இப்போ இங்கே கால் பண்ணுறேன், வேறு ஒரு கிளாஸில் கால் பண்ணுறேன் ஓப்பன் அக்கௌண்ட்டுங்கிறது. அப்போ இந்த இடத்துக்கு அக்கௌண்ட் கிரியேட்டட்ங்கிற மெசேஜ் வருமா? வரணும். கஸ்டமருக்கு தானே வரணும். அப்போ நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு இங்கே ஸ்டோர் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் ரிசல்ட்டுங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ நான் இதெல்லாம் சேஞ்சஸ் வர வேல்யூவை இங்கே ஒரு பிளேஸ் ஹோல்டரில் வாங்கிட்டு அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஜாவா சி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு பேங்க்கை கம்பைல் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கஸ்டமரை கம்பைல் பண்ணுறேன். அதுக்கப்புறமா கஸ்டமரை ரன் பண்ணுறேன். அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார் முத்துன்னு வந்துருச்சு. அக்கௌண்ட் கிரியேட்டடுங்கிற மெசேஜும் வந்துருச்சா? இந்த அக்கௌண்ட் கிரியேட்டட் மெத்தடு தான், இந்த அக்கௌண்ட் கிரியேட்டடுங்கிற மெசேஜ் தான் எனக்கு வந்த ரிசல்ட். இது யாருக்கும் புரியலைன்னா கேளுங்க. புரிஞ்சிருச்சு அப்படின்னா இது பண்ணுங்க. நீங்கள் ஏற்கனவே இருக்கிற மெத்தடில் பண்ணாலும் ஓகே, இல்லை புதுசாக இப்போ இந்த மாதிரி மெத்தட் க்ரியேட் பண்ணி அதில் இந்த மாதிரி அக்கௌண்ட் கிரியேட்டட்னு ஆட் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு இதை பண்ணிடுங்க. இதை பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இதை கம்பைல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா அந்த கஸ்டமர் கிளாஸை உங்களுக்கு காட்டுறேன். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கோட ஒரு கோர் கான்செப்ட் வந்து கோட் ரீயூசபிலிட்டி. வேறு ஒருத்தர் எழுதின கோடை நான் எடுத்து யூஸ் பண்ணுறது அதோட கோர் ஐடியாஸில் ஒன்று, அதோட கோர் ப்ளஸ் பாயிண்ட்ஸில் ஒன்று கோட் ரீயூசபிலிட்டி. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோன்னா, பேங்க்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க, பேங்க் பின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. அந்த கிளாஸில் ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சுருந்தாங்க, அது போக நேம் வச்சுருந்தாங்க, இன்ட்ரெஸ்ட் வச்சுருந்தாங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் அந்த கிளாஸில் வச்சுருந்தாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கஸ்டமரால் யூஸ் பண்ண முடியுதா? அப்போ கஸ்டமர் இந்த மெத்தட் எதையுமே க்ரியேட் பண்ணல, இந்த நேம் இன்ட்ரெஸ்ட் இந்த வேரியபிள்ஸ் எதையுமே கஸ்டமர் க்ரியேட் பண்ணல, பேங்க்கோட அதெல்லாம் எடுத்து இவர் ரீயூஸ் பண்ணுறார். அப்போ அந்த ரீயூசபிலிட்டியை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். என்ன நம்மளே அதை ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறதுனால ரெண்டையுமே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையிலேயே தான் ரீயூசபிலிட்டி, இந்த ரீயூசபிலிட்டி பேஸில் தான் நம்ம ஏற்கனவே இருக்கிற இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லாம் நம்ம க்ரியேட் பண்ணல. அப்போ இதெல்லாமே ரீயூசபிலிட்டிக்கான ஒரு சாம்பிள் தான். அப்போ இப்போ இது வரைக்கும் சொன்னதில்ல, இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா, வேறு ஒரு கிளாஸில் இருக்கிற மெத்தட்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம், அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இந்த ஓப்பன் அக்கௌண்ட், அதே மாதிரி அதுக்கான ஒரு சாம்பிள் தான் இந்த பிரிண்டர். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், இந்த பேங்க்கில் பிபி டாட் ஓப்பன் அக்கௌண்ட்டுனே கால் பண்ணிடுறோம், அது ஓகே. ஆனால் இங்கேயே சிஸ்டம் டாட் அவுட் டாட்னு 2 டாட் வைக்கிறாங்க. நீங்கள் டைம் இருந்தால் அதை ரிசர்ச் பண்ணிவிட்டு வாங்க, அதை நம்ம வேணால் அடுத்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லன் என்னது தான் இப்படி, இந்த இடத்துல ஏன் இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு வாங்க. முடிஞ்சால் நாளைக்கு பார்ப்போம், இல்லை இன்னொரு நாள் அதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஃபைன். இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு, நான் இந்த 2 ப்ரோக்ராம்ஸையும் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். இதில் எதுவும் சந்தேகம் இருந்தாலும் எனக்கு பிங் பண்ணுங்கள்.